ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு தோசை. இதை பண்ணுறதுக்கு நம்ம கொள்ளை ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான், அதனால் நான் 2 கப்பு கொள்ளு, 2 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து, இது கூட 1 கைப்பிடி அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை வந்து 1 ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. 5 to 6 hours மேக்ஸிமம் ஊறணும். கொள்ளு ஊற வைக்கும் போது கவனமாக இருங்க, ஏன்னா அதில் குட்டி குட்டியாக கல் மண் அந்த மாதிரி தூசுலாம் நிறைய இருக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டர் யூஸ் பண்ணேன், உங்களுக்கு வேணும்னா மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது புளிச்சு வரணும். 4 to 5 மணி நேரம் நீங்கள் வெளியே வைங்க. ரொம்பவும் வெளியில் வச்சிங்கன்னா ஓவராக புளிச்சிடும். மாவு நான் எதிர்பார்த்ததை விட நிறைய வந்திருக்கு, அதனால் நான் வேறு ஒரு டப்பியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 4 to 5 மணி நேரம் ஆகிடுச்சு. பாப்போம் ஓப்பன் பண்ணி எந்தளவு புளிச்சு வந்திருக்குன்னு. மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்துடும். இப்போ இதில் நான் தோசை ஊற்றி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எப்பவுமே நம்ம அரிசியிலேயே வந்து தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸையும் நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் விட்டு அரைக்காதீங்க. ப்ராப்பரான பதத்தில் பார்த்து அரைச்சி எடுங்க. தோசை 1 சைடு வெந்த உடனே நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் டேஸ்டான கொள்ளு தோசை ரெடி. இந்த கொள்ளு தோசையோட தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி நம்ம எதை வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வந்து புதினா சட்னி செஞ்சுருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.